ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. தீய சக்திகளை விரட்ட வெண்கடுகு அருமையான பொருள். இது கடவுள் தன்மையை கொண்டது. அது பைரவ தேவகணம் ஆகும். மகத நாட்டை மயில்வண்ணன் என்ற மன்னன் ஆட்சிப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் நிறைய தான தர்மங்களெல்லாம் பண்ணுவார். மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்வார். அதனால் அந்த மண்ணோட புகழ் எல்லா இடத்திலேயும் பரவி இருந்தது. அந்த மன்னன் மேலே இருந்த பொறாமையில் விரோதிகள் தீய சக்திகளை ஏவி விட்டார். அதனால் நாளடைவில் அந்த மன்னனால் எதையும் சரிவர யோஜனை பண்ண முடியலை. ரொம்ப தத்தளித்தார். அவரோட குடும்பத்திலும் அமைதி குலைந்தெடுத்து அவன் தனது ராஜகுருவை கூப்பிட்டு தன்னோட சங்கடங்களை சொல்லி அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் என்று கேட்டார். ராஜகுருவும் அவனுக்கு விசேஷ பூஜையை ஒரு மண்டலம் பைரவருக்கு செய்ய சொன்னார். அதன்படி ஒரு மண்டலம் பைரவ பெருமானுக்கு வெண்கடுகு, இளமச்சம் வேர், சந்தனம், அருகு இந்த நாளையும் வச்சு பாத பூஜை பண்ணிட்டு சாம்பிராணியை தூபத்தை ஏற்றி வச்சு அந்த தூபத்தில் வெண்கடுகை போட்டு வீடு முழுக்க அந்த புகையை காட்டினால் தீய சக்திகள் ஓடிவிடும் என்று கூறினார். இமயமலையைச் சுற்றி காவல் புரியும் பைரவரின் தேவகணங்கள் தான் இந்த வெண்கடுகு செடிகள். உலகத்தில் இருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் பைரவர் அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பார். அதனால் வெண்கடுகு இருக்கின்ற இடத்தில் தீய சக்திகள் இருக்க முடியாது. அவை புகையாக மாறும்பொழுது வெண்கடுகுக்குள்ளே இருக்கிற தேவகணங்கள் தீய ஆவிகளை அடித்து துரத்திவிடும் என்று சொன்னார். அதனால் சில கெட்ட சக்திகளோட ஆளுகையில் நம்ம வீடுகளில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் மனசில் அமைதி இல்லாமல், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவா சாம்பிராணி தூபம் போடுறச்சே கொஞ்சம் வெள்ளை கடுகை போட்டு வீட்டிலே இருக்கிற எல்லா அறைகளுக்கும் எடுத்து கொண்டு போய் அந்த புகையை பரவ விட வேண்டும். அதற்கப்புறம் பூஜை அறையிலே கொண்டு போய் வச்சிடலாம். முடிந்தால் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெண்கடுகை போட்டு வடகிழக்கு மூலையிலே வச்சிடணும். அப்படி இல்லைன்னா வெண்கடுகை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி வீட்டோட நிலை வாசல்லே உட்பக்கமாக கட்டிவிட வேண்டும். அதனால் நாம் செய்கிற வேலை எல்லாம் தடைபடாது, நல்லபடியாக முடியும். கண் திருஷ்டி கெட்ட சக்திகளால் வர கஷ்டங்கள் எல்லாம் போய் வீட்டில் சந்தோஷம் பெருகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.